நகர இடைத்தேர்தல் விஷாலை நிறுத்த கமல் வியோகம். இடைத்தேர்தல் என வரும்போது ஆளும் கட்சியை வெற்றி பெற்று வருவது காலம் காலமாய் நடந்து வரும் ஒன்றுதான். ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவிற்கு திமுக தினகரன் கமல் என கடும் போட்டி நிலவுகிறது. வருகிற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பரபரப்புடன் செயல்பட்டு வருகின்றன. திமுக தனது வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக சில கூட்டணி கட்சிகள் இணைந்துள்ளன. ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என தெரிகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இரட்டை நிலையை மீட்போம் என டிடிவி தினகரன் கூறி வருகிறார். மக்கள் மத்தியில் எங்களுக்கு செல்வாக்கு உள்ளது, நிச்சயம் வெற்றி பெறுவோம் எனவும் கூறி வருகிறார். தினகரனை தோற்கடிக்க சசிகலா குடும்ப ஊழல்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு முடிவு செய்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் நடிகர் கமலஹாசன் அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கமல் கட்சி ஆரம்பித்தால் திமுக மற்றும் அதிமுகவிற்கு அதிகம் சவாலாக இருப்பார் என மக்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விஷாலை நிறுத்தி அரசியலில் ஆழம் பார்க்க கமல் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகின்றன. மேலும் கமல் விரைவில் கட்சியின் பெயர் மற்றும் கொள்கைகளை அறிவிக்க இருப்பதாக கூறியுள்ளார். விஷாலின் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யூகம் அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதில் விஷால் திறமையானவர், எனவே கமல் விஷாலை களம் இழக்க முயற்சிக்கிறார் என்கிறார்கள். மேலும் விஷாலை தங்கள் பக்கம் இழுக்க தினகரன் தரப்பு முயற்சித்து வருகிறதாம். ஆனால் இது அரசியலுக்கு வருவதற்கான தகுந்த நேரம் இல்லை என்று விஷாலுக்கு நெருக்கமானவர்கள் அவருக்கு அறிவுரை கூறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன.